ஈட்டுச் சுவடி எடுத்து காட்டும் முதல் எழுத்து அகரமாகும். கூட்டி கழித்து பார்த்தால் உலகை படைத்தவன் இறைவன் ஆவான். அவனே உலகத்தின் தொடக்கமும் ஆவான். படித்து படித்து நீ பண்டிதன் ஆகலாம். அதை மடித்து வைத்துவிட்டு நீ சுயமாக சிந்தித்துப்பார். இறைவன் தாளை நீ வணங்காத விடத்து நீ படித்த தாள்கள் அத்துணையும் வெறும் கோடுகள். உன் படிப்பும் பயனற்றது ஆகிவிடும். அடியவர் உள்ள தாமரையில் உமந்து குடியிருப்பவன் இறைவன் அவன் வெள்ளி தாள்களை மனத்தில் நிறுத்து நீ நிலமிசை நீடு வாழ்வாய். விருப்பு வெறுப்பு என்பது அவனிடம் இருப்பு கொள்வது இல்லை. அவன் தாளை வணங்கு, உன் இடும்பைகள் தீரும். இறைவனின் புகழ் பொருள் மிக்கது. அவன் புகழை பாடு, இருளில் சேர்க்கும் தீய வினைகள் உன்னை வந்து அடையா. பொறிகளை அடக்கி நெறிப்பட வாழ்பவர் இறையருள் பெற்று நிறைநாள் வாழ்வர். இறைவனுக்கு உவமை இந்நில உலகில் யாரையும் கூற இயலாது. தனக்கு உவமை இல்லாதவன் அவன் தாளை வணங்கு, உன் மனக்கவலைகள் மாய்ந்து மகிழ்வு பெறுவாய். அறத்தின் கடல் அறுவடிவினன் அவன் தாள் சேர்பவர் பிறப்பு அறுப்பர் வீடு பேறு பெறுவர். மதிக்கத்தக்க பண்புகள் மிக்கவன் படைத்தோம். அவன் திருவடிகளை வணங்காத தலை பயனற்றது. தலைமை அதனை விட்டு நீங்கிவிடும். உணர்வு அற்ற பிண்டமாக மதிக்கப்படும். பிறப்பு நீந்த முடியாத பெரிய கடல் என்றால் அதனை கடக்கும் தெப்பம் இறைவன் திருவடிகள் பற்றுக அவன் தாள்களை. அவன் தாள்களை பற்றியவரே பிறவி கடலை கடப்பர்.